வணக்கம். நம்ம நிக்கிறது இப்போ சீல்தாம்பட்டி ஏரியில. பின்னாடி ஏரி ஏரியை மூடிட்டு இருக்காங்க சில பில்டிங் கட்டுறதுக்காக. ஞாபகப்படுத்துறேன், ஒரு 3-4 வருஷம் முன்னாடி மௌலிவாக்கத்தில் சென்னையில் 64 பேர் இறந்து போனாங்க. ஒரு பில்டிங் கட்டட பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, பில்டிங் உளுந்து 64 பேர் இறந்து போயிருக்காங்க மௌலிவாக்கத்தில். கொஞ்ச நாளாவே நியூஸ் ஓடிட்டு இருக்கு மக்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சில பில்டிங் கட்டுறதுக்காக. இந்த ஏரியோட பரப்பு வந்து ஒரு 94 ஏக்கர். இந்த 94 ஏக்கர் ஏரிய 1999 தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு வந்து ஒரு நிலத்தை எடுத்து ஏரி நடுவிலேயே ஒரு இடத்தை எடுத்து இந்த மாதிரி அபார்ட்மெண்ட் கட்டியிருந்தாங்க. டெனன்மெண்ட்ஸ், சின்ன சின்ன அபார்ட்மெண்ட்ஸ். யாரு வசதி வாய்ப்பு கம்மி இருக்கோ அந்த மக்களுக்காக, யாரு ஸ்லம்ஸ்ல வாழ்றாங்களோ அவங்களுக்கு மாற்று ஒரு வசதி உண்டு பண்றதுக்காக இந்த அபார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க. ஆனா தேர்ந்தெடுத்த இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஏரி. ஏரியோட பிரச்சனை என்னன்னா, முக்கியமா ஞாபகப்படுத்துறேன், ஒரு 3-4 வருஷம் முன்னாடி மௌலிவாக்கத்துல சென்னையில 64 பேர் இறந்து போனாங்க. ஒரு பில்டிங் கட்டட பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு, பில்டிங் உளுந்து 64 பேர் இறந்து போயிருக்காங்க மௌலிவாக்கத்துல. அப்போ ஜஸ்டிஸ் ரகுபதி ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்றாரு. ரகுபதி ஒரு கமிஷன் ஃபார்ம் பண்ணி என்ன சொல்றாருன்னா, பல இடத்துல ஏரி மாதிரி இருந்திருக்கலாம், தண்ணி நிறைய தேங்கி இருக்கிற இடத்துல பில்டிங் கட்டக்கூடாது, வறட்சினால ஓடைகள்லாம் நிறுக்கப்பட்டனால மக்கள் ஏரியை மறந்துட்டாங்க, ஸோ அதனால மண்ணை மூடுனால தெரியாது, அதுக்காக சாயில் டெஸ்ட் பண்ணும், சாயில் டெஸ்ட் பண்ணி அந்த இடத்துல ஈரம் தன்மை இருந்தால் அங்கே மல்டி ஸ்டோரி பில்டிங்க்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாதுன்ட்டு ஸ்ட்ரிக்ட் கமிஷனோட ரூல் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே 2007 எந்த விதமான என்க்ரோச்மெண்ட்டும் ஏரிகளில் நீர்நிலைகளில் பண்ணக்கூடாதுன்ட்டு ரொம்ப தெளிவாக அரசாங்கம் ஒரு ரொம்ப தெளிவாக ஹைகோர்ட்டு ஒரு ஆர்டர் போட்டிருக்கு. ஆனால் 64 பேர் செத்தா என்ன, பொழைச்சா என்ன, இல்லை பொழைச்சா எல்லாம் பார்த்தாது, சாவடிக்கணும். இது 64 பேர் செத்ததுக்கப்புறம் கூட நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்னா, ஒரு ஏரியை எடுத்து இந்த மாதிரி அதில் மண்ணை கொட்டி இதில் பில்டிங் கட்டணும். ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டு தானே, ஏழை மக்கள் தானே, சாப்பிட்டோம், நம்மளுக்கு என்ன கான்ட்ராக்டருக்கு பணம் வரணும். இன்னொரு ஒன்று என்னன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு கொல்லுங்குட்டு ஏரின்ட்டு சேலத்தில் இருக்கு, அந்த கொல்லுங்குட்டு ஏரியில ஹைகோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு என்க்ரோச்மெண்ட் ரிமூவ் பண்ணதுக்காக. மக்கள் அங்கிருந்து அகட்டி, மக்கள் அங்கிருந்து விரட்டி, மக்கள் அங்கிருந்து துரத்தி அந்த ஏரி இன்னும் திருத்தாம இருக்கு, அதுக்கு மக்கள் வாழ்ந்தே இருக்கலாங்க. ஸோ இவ்வளோ பெரிய சிக்கல் ஒன்று நடந்துட்டு இருக்கு. சீல்தாம்பட்டி ஏரியில மக்கள்லாம் இங்கே ஊர்வலம் பண்ணாங்க, ஒரு பெரிய இங்கே பில்லருக்காக குழி வெட்டினாங்க, அதில் தண்ணி அப்படியே தேங்கி நின்று இருந்தது, ஆப்வியஸா தண்ணி தேங்கி தான் நிற்கும். இங்க கட்டுமானம் பண்ணி ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு, எதுக்காக அவ்வளவு வேகம் தெரியல. ஆனா மக்கள் எல்லாம் நிறைய ஆர்ப்பாட்டம் பண்ணி மனித சங்கிலி எல்லாம் போட்டு எல்லாமே பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா இங்க கலெக்டரமா ரொம்ப நல்லவங்க, இல்ல கலெக்டர் ரொம்ப நல்லவங்க, சேலத்துல இருக்காங்க. மரத்தை வெட்டினா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ஏரியை தூத்தி விட்டா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க போல. எது கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நிலத்தடி நீரை உரிச்சு ஒரு கம்பெனிக்காரன் வெளியமிச்சுட்டே இருக்கான், சந்தோஷப்படுறாங்க, எதுக்கும் கண்டுக்கிற மாதிரி இல்ல. இப்போ ஹைகோர்ட்ல இருந்து என்ன ஆசைப்படுறாங்க தெரியல. இந்த மக்கள் போராடுற மக்கள் ஹைகோர்ட் போயிருக்காங்க, கோர்ட் என்ன சொல்லுது தெரியாது. ஆனால் உறுதியாக இந்த சதி திட்டம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ், பொது சொத்தை கெடுக்கிற ஒரு பணியில் உண்டு பண்ண எல்லா அதிகாரிகளையும் பிடிச்சி உள்ள தள்ளுற வரைக்கும் மக்கள் இந்த போராட்டத்தை விடமாட்டேங்கிறாங்க, விடமாட்டாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி.